நண்பர்களே, நான் இப்போது கொண்டை கடலை தாளிப்பு செய்ய போகிறேன். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போடணும். அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். காய்ந்த மிளகாயும் அதில் போட்டு நல்லா வதங்க விடணும். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை அதில் சேர்க்கணும், அதையும் நல்லா வதக்கிடணும். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். கொண்டைக்கடலையே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதன் பிறகு வந்து உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அந்தல இருக்கிற தண்ணியெலாம் இருத்துட்டு இந்த வெங்காயம் காய்ந்த மிளகாய் வதக்கினதில் அதில் சேர்த்துற வேண்டியதுதான். நான் சேர்த்துட்டேன். அடுத்ததாக தேங்காயை துருவி நம்ம இதில் சேர்த்துற வேண்டியதுதான். இது நம்மளோட விருப்பம்தான். தேங்காய் இல்லாமையும் நம்ம சாப்பிடலாம். இதுபோல் நீங்களும் செய்து சுவைத்து பார்க்கவும் நண்பர்களே. நன்றி.